ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலிஸ்டிஷ் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான நம்ம டெய்லரிங் தொழிலில் எப்படி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம், அதுக்கு சில விஷயங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அது என்னெல்லாம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அது போக ஒரு கல்யாண பொண்ணுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அது வந்து நான் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டிசைன் பண்ண போகிற சாரீ இது தான். இது மட்டும்தான் டிசைன் ப்ளவுஸு, மீதி நான் ஸ்டிச் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளைன் ப்ளவுசஸ் தான். இதுக்கு ஃபஸ்ட் நான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்பு. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், புதுசாக வந்தவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக யூடியூப்பில் பார்க்குறத விட, டிசைன்ஸ் பார்க்குறத விட பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும், நியூ டிசைன்ஸ் இருக்கும், கிராண்டான டிசைன், சிம்பிளான டிசைனு, இது ஆரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் கேர், ஹெல்த் டிப்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆப்பில் இருக்கும். இது ப்ரொமோஷன் இல்லை, ஜஸ்ட் நான் ட்ரை நான் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இதில் வந்து நான் இப்போது டிசைன் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இவங்க வந்து கிராண்டாக தான் கேட்டாங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த டிசைன் தான், இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான். இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஆப்பில் இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறோன்னா அதை கிளிக் பண்ணுறோன்னா அதோட டியூட்டோரியல் வந்து அப்படியே நம்ம யூடியூப்பில் பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கும், நேராக யூடியூப்க்கு போயிடும். ஸோ அந்த யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு யார் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பாங்களோ அவங்க அவங்களோட இது வந்து ஷோ ஆகும். இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து நான் அந்த இந்த டிசைன் தான் கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி, அதாவது இந்த லீஃப் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பேக்குக்கு அப்புறமா ஸ்லீவுக்கு ரெண்டுக்குமே வந்து டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் முக்கியமாக ஒரு ஸ்டிச் பண்ண போகிறீங்க, ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதீங்க, டக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் டிசைன் பார்க்குறதுல இது செட் ஆகுமா அது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டாக போகிறோம். அதுலேயே நான் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நீங்கள் ஒவ்வொரு டிசைனாக பார்க்க பார்க்க வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போ நான் லைனிங் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைனிங் வச்சு நம்ம ப்ளவுஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்குது. ஒரு பார்டருக்கு நான் வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் பட்டு சரியாக வருது, ஒரு கல்யாண ப்ளவுஸாக வருது அப்படின்னா அதில் பார்டரில் கண்டிப்பாக ஸ்லீவ் வர மாதிரி பாருங்கள். ப்ளைனாக ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா டிசைன்ஸ் கொடுக்கறத விட பார்டரில் நம்ம டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ப்ளவுஸுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம தனியாக சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்த மாதிரி இருக்கும், நீங்கள் பார்டர் கைக்கு எதுவும் இல்லாமல் ப்ளைனாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரைடல் லுக் கொடுக்காது. இப்போ பேக் பீஸ் வந்து நான் ப்ளைனான கலரில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன் சரியா? நீங்கள் பேக் வந்து நீங்கள் பார்டர் வச்சு கட் பண்ணாலும் சரி, வைக்காமல் கட் பண்ணாலும் சரி, அது ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. ஆனால் ஸ்லீவுக்கு வந்து மேக்ஸிமம் பார்டர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ரைடல் லுக் கொடுக்கும், சரிங்களா? இப்போது நான் ப்ளைனாக பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் ஒரு ஹெவி டிசைன் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டாம், நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம பட்டி வந்து ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவே தான் விட்டு கட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்காக லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு டிசைன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு நிறையவே துணி இது இருக்குது. இந்த துணியிலே வந்து டிசைன்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப ஆள் வந்து வெயிட்டாக இருக்கிறாங்க, துணி வந்து மீதி பத்தலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து வாங்க வேண்டியிருக்கோம். நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெளியில் கிளாத்து வந்து வாங்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் எல்லா கலர்ஸ்லேயும் மீதி வர்றது எல்லாமே ஸ்டோர் பண்ணிகிட்டே தான் வருவேன், மெயினாக இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் டிசைன் கொடுக்கறதுக்காக. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிப்பேன் சரியா? ஏதாவது ஒன்று ரெண்டு கலர் இல்லைனா மட்டும்தான் கடையில் ஒரு 20 இல்லைனா 30 பாயிண்ட் மட்டும் எடுத்துப்பேன். அதுவும் எல்லா கடையிலையும் கிடைக்காது, சின்ன சின்ன கடைகள்லேயே கண்டிப்பாக கிடைக்காது, கொஞ்சம் பெரிய கடைகளில் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போது நான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைக்க போகிறேன். இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த நெக் சைடு ரெண்டும் லெஃப்ட் சைடு கரெக்டாக இருக்கா நான் பார்த்துக்கிறேன். லைனிங் மேலே இருக்குன்னா அதே மாதிரி தான் ரெண்டு சைட்லேயுமே மேலே இருக்கணும் சரியா? ஒன்று மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் இன்னொன்றில் மெயின் ஃபேப்ரிக் கீழேயும் வச்சு பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் வந்து மாறி போயிடும் சரியா? இப்போ அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு எப்போதும் டேன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸு,
தையல் எப்போதுமே நம்ம எஜ்ஜில் போடுவோம் அப்படித்தானே, எஜ்ஜில் போடாமல் ஒரு 4 இன்ச் கேப்பில் போடுங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து ஹெம்மிங் பண்ண ஒரு ஃபீலிங் கிடைக்கும் சரியா. சேம் கலர் த்ரெட் போட்டு பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக இந்த இடத்துல வரும் பாருங்கள். ரொம்ப நுணுவிலே தைச்சிங்கன்னா நம்ம இழுத்து தைக்கும் போது என்ன ஆகுனா அந்த நுனி வந்து ஃபினிஷிங் சரியாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், 4 இன்ச்சில் தையல் போடுங்க, ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ சுற்றிலும் 4 இன்ச் எப்போது நம்ம தையல் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன நூல் இருந்தாலுமே அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க, ஏன்னா ஃபினிஷிங்கில் இது எல்லாம் தான் முக்கியமாக இருக்கும். இப்போ டாட் மார்க் பண்ணிக்கிறேன். டாட் வந்து நான் மேக்ஸிமம் மார்க் பண்ணி அடிக்கிறதே இல்லை, அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். டாட் பிடிக்கும் பொழுது இந்த மாதிரி தையல் போட்டுட்டு ரிட்டர்ன் போங்க சரிங்களா, கட் பண்ணி விட வேண்டாம். இப்போ டாட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக நீட்டாக இருக்குன்னு. டாட் வந்து எனக்கு அமுங்கின மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இது தாங்க ரீசன். இந்த இடத்துல தச்ச பிறகு குழி மாதிரி வரக்கூடாது, அப்படி குழி மாதிரி வந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ஷார்ப்பு இருக்காது, அமுங்கின மாதிரி தான் இருக்கும் சரியா. இப்போ இந்த டாட் பிடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறமா ஆம் ஹோல் டாட் பிடிச்சிக்கிறேன், அவ்வளோதான். நான் மார்க் பண்ணவே இல்லை, ஆனாலும் டாட் வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு வரும். இதில் வந்து நமக்கு டாட் பிடிச்ச பிறகு இந்த 3 கார்னரும் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி கரெக்டாக நமக்கு வரணும். கேப் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு 1.5 இன்ச்சும், கேப் வேண்டாம் அதாவது ஷார்ப்பாக வேண்டாம் நார்மலாக இருந்தால் போதுன்றவங்களுக்கு 2 இன்ச் கேப்பும் ஒவ்வொரு டாட்டுக்கு நடுவில் வச்சிங்கன்னா சரியாக வரும். இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா பீஸு, அந்த பீஸை வந்து நான் நெக்கு வந்து அடித்து திருப்பலை சரியா, அடித்து திருப்பாமல் உள்பக்கமாக வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன் புரியுதுங்களா. ஒரு பீஸை நம்ம வெளிப்பக்கமாக வச்சு அடித்து திருப்பிட்டோம், இன்னொரு பீஸை வந்து அடித்து திருப்பலை உள் சைடாகவே வச்சு அட்டாச் பண்ணுறோம். அது எந்த சைடு வரக்கூடிய பீஸுனா வலது பக்கம் இருக்கு இல்லையா அந்த சைடு வரக்கூடிய பீஸு, ஏன்னா ஃப்ரண்ட்லேயே நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். நிறைய டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேக்லேயும் ஸ்லீவ்லேயும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், ஆனால் நமக்கு பேக் அப்படின்றது 2வது பட்சமாக தான் நமக்கு வெளியில் தெரியும். பிரைடல் ப்ளவுஸ்லாம் போடுறோம் அப்படின்னா பின்னாடி வந்து இந்த ஜடை போடுவாங்க மாலை போடுவாங்க இப்படின்றதுனால அது அவ்வளோ விசிபிளாக தெரியாது. ஆனால் ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா வலது பக்கம் அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அதனால் நீங்கள் அதை நல்லாவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி டிசைன் கொடுக்க பாருங்கள், ஏன்னா அதுதான் பிரைடல் ப்ளவுஸில் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும் சரியா. இப்போது நெக்கை வந்து டிராயிங் பண்ண போகிறேன். நெக் டிராயிங் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பீஸோட நெக்கை அப்படியே ஒரு துணியில் வச்சுக்கிறேன், அந்த பீஸில் வந்து கிராஸாக போட்டுக்கிறேன், நேராக போடாமல் கிராஸாக போடுறேன், அப்போ தான் அந்த கரெக்டாக ஃபினிஷிங் வரும் அதுக்காக. இப்போது இதிலேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸ் வந்து லைனிங் துணி இருக்குது பார்த்தீங்களா, அது 2 லேயராக கொடுக்கணும்னு இல்லை, 1 லேயராக நீங்கள் கொடுத்தா கூட போதும், ஏன்னா நம்ம 1 சைடு தானே டிசைன் கொடுக்க போகிறோம் அதுக்காக. பட் நான் 2 லேயராகவே நான் கொடுத்துருக்குறேன், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவு நான் விட்டு கட் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு தையலுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா அதுக்காக. இந்த இடத்துல சேம் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் டோட்டலாக எவ்வளவு வித் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1/2 இன்ச் வந்து கழியும். இப்போ இதில் வந்து நான் டோட்டலாக 1.5 இன்ச் போல் நான் வச்சுருக்கிறேன்னா ரெடி அளவு தச்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு 1 இன்ச் தான் கிடைக்கும் சரிங்களா. இப்போது சாரியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே சாரியிலேருந்து கட் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று பார்டர், இன்னொன்று இந்த சாரியோட அந்த கலர் வருது ஓகேவா. நான் வந்து சாரியோட கலரில் தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு சாரியோட கலர் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்டரில் கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டிசைனாக. இப்போது சாரியிலேருந்து கட் பண்ணும் பொழுது சாரி கட்டும் பொழுது நமக்கு அளவு குறையாதா அப்படின்ற டவுட்லாம் இருக்கும். அதாவது பொதுவாகவே டிசைன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா சாரியிலேருந்து நம்ம கண்டிப்பாக கட் பண்ணியே தான் ஆகணும். இப்போது நமக்கு கட்டுறதுக்கு சாரி பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் சரிங்களா. அது போக மீதி இருக்கிறத நம்ம ப்ளவுஸ்க்கு டிசைன்ஸ்க்கெலாம் எடுத்துக்கலாம். இப்போது இதுலேயும் இந்த மாதிரி கிராஸாக வச்சு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் சரிங்களா, 2 பீஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ண 2 துணியுமே கீழே வச்சுட்டு லைனிங் துணியை நான் மேலே வச்சுட்டு இந்த ஓரத்தில் 1/2 இன்ச் அளவு தச்சுக்கிறேன். தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துட்டு நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே வந்து டேன் பண்ணிக்கிறேன். ஸோ டேன் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக தையல் கொடுத்துக்கலாம்.
லைனிங் துணி வந்து உள்ளே போயிடும், மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே வெளியில் பக்கமாக இருக்கும். இப்போது இந்த அளவுலேருந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் நம்ம உள்ளே இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு தையல் போடுங்க. அப்படி இல்லைனா மறுபடியும் அதை மேலே மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ மேலே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட உள்பகுதியில் வச்சுட்டு இந்த இடத்துல 1/2 இன்ச் அளவு தையல் போடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, மெயின் ஃபேப்ரிக்கோட உள்பகுதியில் தான் வைக்கணும். மெயின் ஃபேப்ரிக் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கழுத்து அடித்து திருப்பலை, ஸோ அந்த இடத்துல பிசுறு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம உள்ளே வச்சு வெளியில் திருப்புகிறோம். டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன், அகெயின் இந்த சைடு ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். நீங்கள் த்ரெட்டு வந்து மேலே போடும் பொழுது நீங்கள் இதோடவே முடிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே லேஸு டிசைன்ஸ் எதுவுமே வைக்கலை அப்படின்னா நீங்கள் மேலே வந்து த்ரெட்டு வந்து அந்த டிசைன் கலர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கலர் தைச்சிட்ருக்கீங்களோ, இப்போ நான் க்ரீன் கலரில் தான் தைக்கிறேன் அப்படின்னா அதே க்ரீன் கலர்லேயே வந்து நான் என்ன பண்ணுறேன், நூல் போடுறேன். சரியா? ஓகே. இப்போது இதில் வந்து நான் அப்படியே விட போகிறதில்ல, இதில் வந்து டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதோட ஃபைனல் லுக் பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். நான் இந்த மாதிரியான பீட்ஸ் வந்து பேச்சஸ் வந்து வச்சுருக்கேன், அந்த பேச்சஸ் வந்து நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி லேஸு அப்படி இல்லைனா ஸ்டோன்ஸு ஏதாவது நம்ம ஒன்று அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் நல்லா ஃப்ரண்ட்லேயுமே கிராண்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஃபேஸ் பண்ணியே நம்ம பேக்லேயும் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் பட்டி எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துட்டேன், மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக் கொடுத்துட்டு நடுவில் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு மூணையும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அதை அப்படியே கீழ் பக்கமாக திருப்பிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ராக்கதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போது ரெண்டு சைடுமே நான் பட்டி வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன், அவ்வளோதான். ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே நம்ம இனி அளவு மடிச்சடிக்கிறது எல்லாமே பேக் பீஸ் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும். பேக் டிசைன் அடுத்த வீடியோவில் காட்டுறேன், இதுக்கப்புறமா ஸ்லீவ் டிசைன் நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் ரொம்பவே ஒரு நீட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் தான். நீங்கள் இதை ஃபேன்சி சாரீ, பட்டு சாரீ எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு லைனிங்கும் ஒன்று போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். வி கட்டிங்க்கு ரெண்டு ஸ்லீவையும் ஒரே மாதிரியே வச்சு கட் பண்ணுங்கள், அப்போ தான் அளவு மாறாமல் இருக்கும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கமாக வச்சு 1/2 இன்ச் அளவு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா அந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு அங்கங்கே டேன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா சுற்றிலும் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா கேன்வாஸ் அப்படி இல்லைன்னா லைனிங் துணி எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுக்கிறேன். உயரம் 2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன், அகலம் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேலேருந்து ஷார்ப்பாகவும் கீழே வந்து கொஞ்சம் ரவுண்டாகவும் ஒரு கோவி டிசைன் மாதிரி ஒரு பாதி அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மார்க் பண்ண இடத்துலையே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்னும் பெரிய கைன்னா அளவு வந்து 1.5 அந்த மாதிரி உயரத்தை நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. இதை நான் லைட்டாக ஷேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரியே நமக்கு ரெண்டு கைக்கு சேர்த்து 6 பீஸ் தேவை. ஒரு கைக்கு வந்து 3 பீஸு, இன்னொரு கைக்கு 3 பீஸு. இப்போ இந்த லைனிங் துணியை நம்ம ஃபோல்ட் பண்ணி 6 பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடிச்சிட்டேன், மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா 6 பீஸ் வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு பேட்டர்னுக்காக கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை வச்சு இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 6 பீஸையும் நான் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டர்னுக்காக எடுத்த பீஸை வச்சு நான் தைக்கலை. இந்த 6 பீஸ் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நம்ம ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் நான் இதை வச்சே நம்ம 6 பீஸையும் ரெடி பண்ண போகிறோம். இப்போது வேஸ்ட் கிளாத் இருக்குள்ளேயே அந்த
சாரீ துணியில் அதில் வச்சு நம்ம தையல் போட போகிறோம். அதோட உள்பகுதியில் வச்சுட்டு சுற்றிலும் தையல் போடுறேன். இந்த தையல் போடும் பொழுது ஓரமாக தைக்கணும், காலிஞ்சி தையல்லாம் தேவை கிடையாது, ஓரமாக தைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக இதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் ஒரு இன்ச் அந்த மாதிரி எடுத்துட்டாலே போதும். ஏன்னா இதை வந்து நம்ம ஓரங்களை மடிச்சடிக்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் ஒரு இன்ச் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு நுனியை ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அப்புறமா வச்சு தையுங்க. இந்த இடத்துல தைக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு கோடு அளவு தையுங்க. ஆல்ரெடி ஓரமாக தையல் போட சொன்னல, அதிலிருந்து அடுத்த லைனில் வர மாதிரி தையுங்க. காலிஞ்சு கூட தேவை கிடையாது, நீங்கள் காலிஞ்சு வச்சாலுமே பைப்பிங் ரொம்ப பெருசாக தான் வரும். அதே மாதிரி ஃபைனலாக முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கணுங்கிறத பாருங்கள், அது டீப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம பைப்பிங்க்கு எந்த அளவு மடித்து விடுவோமோ அதே அளவு ஃபஸ்ட்டு மடித்து விட்டுருங்க. விட்டுட்டு தான் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்ம பீஸ் வந்து முடிக்க போகிறோம்ல, அந்த முடிக்கும் பொழுதும் இந்த பீஸை வந்து கரெக்டாக மடித்து தான் தைக்கணும். ஸோ இந்த மாதிரி வரணும். கீழே வந்து பைப்பிங் மடித்து விட்டுட்டேன், மேலே வந்து அந்த பீஸையும் பிசுறு தெரியாமல் மடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரணும். இப்போ அந்த க்ரீன் கலர் ஓரம் அப்படி இல்லைனா அந்த க்ரீன் கலர் மேலேவே தையல் வந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பட்டையாக வந்துடக்கூடாது. தையல் நூல் வந்து சேம் கலர் வரணும், வேறு கலர் போட்டிங்கன்னா பைப்பிங்கில் தையல் இருக்கிறது செட் ஆகாது. நீங்கள் இதில் அந்த அதாவது கிராஸ் பீஸையும் அந்த கோபி டிசைனையும் சேர்த்து வச்சு எந்த அளவுக்கு தையல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெண்டு லைன் அளவுக்கு மட்டும் நீங்கள் தையல் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நூல் தெரியுறதெல்லாம் நம்ம குட்டி குட்டி நூலாக தெரியுறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்து இவ்வளோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இவ்வளோ நமக்கு தேவை கிடையாது, கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கோபி டிசைன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆறு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் நம்ம ஒரு கைக்கு மூணு தான் கொடுக்க போகிறோம், அதனால் மூணு பீஸ் ரெடி பண்ணிவிட்டேன். அதை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பைப்பிங் கொடுக்காம நம்ம ஸ்டோன்ஸ் கொடுக்குற மெத்தடெல்லாம் நிறையவே இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னொரு ஸ்லீவில் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து க்ரியேட் பண்ணலாம். பைப்பிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து வந்தவங்க பைப்பிங் கொடுத்து பண்ணுங்கள். மற்றபடி நான் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறேன், எனக்கு பைப்பிங் வரலை அப்படின்றவங்க நீங்கள் அடித்து இதே பைப்பிங் கொடுப்பாமல் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அப்போ பிசுறெல்லாம் வரைஞ்சிரும், அதுக்கு மேலே நம்ம லேசர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா கிராஸ் பீஸ் கொடுத்து கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக ஒரு பேட்ச் மட்டும் இந்த சென்டராக வச்சா போதும், மீதி இடங்களில் நம்ம ஸ்டோன் அந்த கையோட எஜ்ஜில் ஸ்டோன் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணோம்னா சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன், ரொம்பவே கிராண்டாக கான்ட்ராஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பேக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.